வணக்கம் இந்த பதிவில் இன்றைய நாள் கார்த்திகை மாதம் சோமவார பிரதோஷ நாள் மிக அற்புதமான நாள் கார்த்திகை மாதமே ஏற்கனவே ரொம்ப விசேஷமான நாள் சோமவாரம் வந்து திங்கட்கிழமை என்று நம்ம வந்து கார்த்திகை மாதம் முழுவது மாதிரி நம்ம சோமவார விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப நல்லது இதற்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவை பார்த்துக்கோங்க சோமவாரம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாள் வந்து பிரதோஷம் சேர்ந்து வரதுனால இந்த வாரம் சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள் தேய்ப்பிரே வளர்ப்புறை திரையோதசி நாள் என்று பிரதோஷ விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும் ரொம்ப நல்லது மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை நமக்கு வந்து பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது பிரதோஷ நேரத்தில் வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும் நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடணும் அதை விட முக்கியம் நந்தி தேவரை வழிபட வேண்டிய முக்கியமான நாள் பிரதோஷ நாள் நந்தி தேவருக்கு அபிஷேகத்திற்கும் சிவனுக்கு அபிஷேகத்திற்கும் நம்ம பால் சந்தனம் பன்னீர் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேருந்து மாலை விரதத்தை முடிச்சுக்கலாம் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு இரண்டு வேளை நம்ம பட்டினியாக இருந்து விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை பட்டினியாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இந்த பிரதோஷ நாள் என்று நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் போயிட்டு நம்ம அன்று நம்ம நந்தி தேவர்கிட்ட காதில் போயிட்டு சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் என்ன கேட்டாலுமே நிறைவேறும் ஏன்னா நந்தி தேவர் போய் சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுவாங்க சொல்லி நமக்கு வந்து சீக்கிரமாக நடைபெறும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து நம்ம நந்திதேவர் அன்றைய நாள் வந்து வழிபாடு கட்டாயமாக பண்ணணும் சிவபெருமானுக்கு வழிபடுறதை விட நந்திதேவரை தேவரை வழிபட்டால் தான் சிவபெருமானுக்கே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு கதையில் நான் படிச்சிருக்கேன் அதனால் வந்து தேவரையும் சிவபெருமானையும் சேர்த்து வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப நல்லது பிரதோஷ நாள் என்று கோவிலுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது வில்வ இலை வந்து கட்டாயமாக வந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் மாலையாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம மாலையாக அதை கட்டி வந்து நம்ம போய்ட்டு போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வில்வ இலை மட்டும் போயிட்டு நம்ம வந்து சிவபெருமான் பார்த்து படத்தில் வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது வீட்டிலேயே எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இப்ப பக்கத்தில் சிவன் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஆலயத்தில் போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ சிவன் ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நம்ம சிவபெருமான் படம் வீட்டில் கட்டாயமாக இருக்கும் இல்லைன்னா லிங்கம் இருக்கிறவங்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணிக்கலாம் லிங்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து சிவபெருமானோடைய படம் எடுத்துக்கோங்க அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு நல்லா ஒரு வாசனை திரைவங்களை அந்த படத்தை மேலே தடவிட்டு நம்ம வந்து மலர்கள் வந்து வாசனை மலர்கள் வச்சுக்கலாம் மலர் இல்லைன்னா சங்கு பூதா கலர் போருக்குமோ அதுவும் சேபெருமன் கூறிய மலர் அந்த மலரும் வச்சுக்கலாம் வைத்துட்டு வில்வே இலை இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக வைக்கணும் மிகவும் பிடித்தது வில்வே இலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வில்வே இலையை வைத்துட்டு நம்ம வந்து ஒரு தீபம் ஏற்றணும் தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க சின்னதாக போதும் அதில் வந்து பச்சரிசி பரப்பிக்கோங்க தாம்பாளத்தட்டில் கட்டாயமாக சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பச்சரிசி பரப்பிக்கோங்க அதில் கொஞ்சோண்டி ஒரு மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க ஒரு பச்சை கற்பரம் துண்டு வச்சுக்கோங்க இலையை கட்டாயமாக அதில் வைக்கணும் அந்த பச்சரிசியில் பிறகு உங்களுக்கு வேண்டியதில் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு சின்னதாக பிட்டு பேப்பரில் எழுதிட்டு நம்ம வந்து அதை நல்லா மடித்து அந்த பச்சரிசி பக்கத்தில் வச்சுக்கலாம் வைத்துட்டு அதற்கு மேலே வந்து கீழே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அழுது நெய் விட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் நல்லெண்ணெய் போதும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி தான் போடணும் பஞ்சுத்திரி இரட்டை திரியாக போடணும் சிவபெருமானை வந்து ஒத்தத்திரியாக போடக்கூடாது சிவபெருமானும் பார்வதி சேர்ந்து இருக்கிற மாதிரி திரியாக போட்டு தான் நம்ம தீபம் ஏற்றணும் திரியாக தீபம் ஏற்றிவிட்டு நம்ம வந்து மனதார பிரார்த்தனை செய்யணும் நம்மளோடய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு கட்டாயமாக அடுத்த பிரதேசத்துக்குள்ள உங்களுக்கு கட்டாயமாக அது நிறைவேறும் சரணாகதியோடு நீங்கள் நம்பிக்கையோடு சிபெருமா நமக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படினா கட்டாயமாக நிறைவேறும் மறுநாள் அந்த பச்சரிசி எடுத்துட்டு உங்க அரிசி ட்ரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து போற்றணும் ஏலக்காய் பச்சை கட்பறம் எல்லாம் நம்ம பூச்சேரியில் வச்சுக்கலாம் நமக்கு வந்து நல்லா ஒரு பண வரவு ஏற்படும் சிபெருமான் படத்துக்கு பார்த்துக்கிட்டே வச்சுருங்க இல்லை சிபெருமான் படம் இல்லாதவங்களும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த விளக்கில் சிவபெருமானை நீங்கள் எழுந்தரில் செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம் படம் இருக்கிறவங்க படத்திற்கு முன்னாடி வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நெய்வேத்தியமாக பால் அவல் கல்கந்து ஏதாவது பழங்கள் வெற்றிலை பார்க்கும் அழைப்பெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் ஒரு டம்ளர் பால் வைச்சாலே போதும் சிவபெருமான் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லா நிறை வெற்றி வைப்பார் நம்பிக்கையுடன் சன்னகதியுடன் நீங்கள் வழிபாடு செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் இந்த நேரம் வந்து எந்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னா பிரதோஷம் நேரம் நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணி வரை நீங்கள் வந்து நாலு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மிக சிறப்பான நேரம் நாலு நாற்பத்தஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் ஏதாவது ஒரு வகையில் உங்களை பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நாளில் ஆன்மீக தாருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி